அவற்றை நீ பொருட்படுத்தாதே. துச்சமாக அவைகளை நீ நினைக்க வேண்டும். உன் சாயப்பாவின் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? ஆகவே தைரியமாக இரு, விரைவில் நல்வழி காட்டுவேன். அந்த நல்வழி உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் செய்வேன். அந்த நல்ல வழியே உன்னை அழைத்து செல்வேன். இனி உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் இல்லை. வாழ்வில் சாதனைகள் என்பது சோதனைகளுக்கு பின் கட்டாயம் உண்டு. எனவேதான் சோதனைகள் என்பது சாதாரணமான ஒரு இயற்கையான நிகழ்வுதான். ஆனால் அதில் நீ கற்ற பாடம்தான் அந்த சோதனையை சாதனையாக்கி தரப்போகின்றது என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எதிர்காலத்தில் உனக்கு வழிகாட்டப் போகிறது. ஆகவேதான் இனிமேல் நீ மன நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை எனது ஆசீர்வாதத்தால் வாழப்போகிறாய். உனக்கு அமைதியான நல்வாழ்வு அமையப்போகிறது. ஆகவேதான் எது நடந்தாலும் பொறுமையோடு இரு. உன் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையுடன் இரு. உன் துன்பங்களெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டன என்ற நம்பிக்கையுடன் இரு. உனது நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. விரைவில் நான் கொடுத்த அந்த நல்ல பாதை வழியாக நீ சென்று சிறப்போடும் சீரோடும் வாழப்போகிறாய். என் வாக்கை நம்பு, இது உறுதி. எனவேதான் சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.